இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் 2022. அதாவது உலக புகையிலை எதிர்ப்பு தினங்கிறத உலக சுகாதார நிறுவனம் 1987 அறிவித்தது. அது புகையிலை பற்றிய விழிப்புணர்வை அந்த நாளில் ஏற்படுத்தணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக. ஒவ்வொரு வருடமும் ஒரு கருத்தோடு வரும். 2022 கருத்து சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாப்போம் அப்படிங்கிற அந்த கருத்தோடு இந்த ஆண்டு உலக புகையிலை எதிர்ப்பு தினம் வந்திருக்கு. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து 267 பில்லியன் புகையிலை யூஸ் பண்ணவங்க இருக்காங்க. அதில் 28% பேர் ஆண்கள், 14% பெண்கள். அந்த பெண்கள் ஆண்களில் வந்து ஸ்மோக்லெஸ் டொபாக்கோவை யூஸ் பண்ணுறாங்க 21%, 22%. 10% பேர் ஸ்மோக்கிங் டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்க. ஆண்களில் வந்து 8.4% ஸ்மோக் பண்ணுறாங்க. 2% பெண்கள் ஸ்மோக் பண்ணுறாங்க. 13-15 வயசு முட்டை 8.5% புகையிலை யூஸ் பண்ணுறாங்க. அதில் 4% பேர் வந்து ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, 4% பேர் ஸ்மோக்கிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எண்ணிக்கைகள் வந்து கம்மியாகணும். ரெண்டாவது, புகையிலை இந்த ஸ்மோக் பண்ணுறவங்கனால அவங்க மாத்திரம் பாதிக்கப்படுவதில்லை, செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இரண்டாவது பக்கத்து இருக்கக்கூடியவங்களையும் சுற்றுச்சூழ்நிலையும் பாதிக்குது. இதனால் நடக்கக்கூடிய 1.2 மில்லியன் டெத்ஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கினால் வருது. இரண்டாவது, இந்த ஒருத்தர் ஸ்மோக் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்கனால, அது மெயினாக அவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வீட்டில் கூட இருக்கீங்க, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ஒரு பப்ளிக் பிளேஸில், ஒரு ட்ராவலில், இந்த மாதிரி இடங்களில் பொதுவாக செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் வருது. இதை பற்றிய விழிப்புணர்வையும் மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை. அவங்க பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிகள், அதற்காக வந்து நம்ம வந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பண்ணுறோம். இந்த வருடம் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃப்ளிப் புக் அப்படின்னு ஒரு டிஜிட்டல் தளத்தில், ஒரு இணையதளத்தில் வந்து ஒரு லிங்கை கொடுத்து, க்யூஆர் கோட் கொடுத்து, அதன் மூலமாக ஒரு ஃப்ளிப் புக் அப்படின்னு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கோம். கூட அந்த அனிமேட்டட் வீடியோஸ்னு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நோயாளி கேள்வி கேட்குற மாதிரி, புகையிலை பற்றி அவர் புகையிலையினுடைய பாதிப்புகள் என்னென்ன வரும், அதுலேருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வழங்குற மாதிரி அந்த ஒரு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அந்த அனிமேட்டட் வீடியோஸ் இது பண்ணியிருக்கோம். இது இணையத்தில் இந்த லிங்கில் போய் யார் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இந்த மூலமாக அவங்க விழிப்புணர்வு பெறலாங்க.